இங்கே பனைமரங்கள் எல்லாம் நிற்குது. ஒரு குலதெய்வ கோயில் மாதிரி ஒரு கை கட்டின தூரத்தில் தண்ணி இருக்கு. ஊர் பக்கத்துல இருக்கிற விளையாட்டு மைதானங்கள் இருக்கு. இப்படி நிறைய பெம்பலான விஷயங்கள் காணொலியில இருக்கு, மறக்காம ஃபுல்லா பாருங்க. கஷ்டமா போடு. ஒரு நாள் விளையாடுற எனக்கு இப்படி கலைக்குதேண்டா. விளையாடுறேன், உடம்ப குறைக்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும், இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். மகிழ்ச்சி. என்ன போலோட நினைக்கிற வித்தியாசமாக பார்க்குறீங்களா? இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவில் தான் சந்திக்க போகிறோம். உங்களுக்கும் இது புதுசாக இருக்கும், எனக்கும் இது புதுசாக இருக்கும். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்களா, இருபாலை என்ற இடத்துல வந்து ஒரு தரவை அண்டு இதை தரவைன்னு தான் சொல்கிறேன். ஏனெண்டா வந்து அந்த மாடு புல் மேய்ச்சல் ஒரு நிலம் மாதிரி. மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து தண்ணி அணிக்கும். வெயில் காலங்களில் அது வற்றி அதை வந்து மைதானமாக பயன்படுத்தி இங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து விளையாடி கொண்டு வரணும். குழாய் கிணறுல தண்ணி அடிக்கிறது ஒன்று. அதுக்கு அங்கால பார்த்தீங்கன்னா ஒரு எல்லை கோயில் மாதிரி, அங்கால பக்கமும் ஒரு கோயிலும் இருக்குது பாருங்க. எக்கச்சக்க பனைமரங்கள் எல்லாம் நிற்குது. அப்போ நாங்கள் விளையாட போகிறோம். ஈஸியாக தான் இருக்க, கண்ணாளுக்கு புறா அடிக்கிறேன். இருக்கு இதான் இந்த கிணறு, இதை குழாய் கிணறு போர்ன்னு சொல்லிவினோம். இந்தியாவில் போர்ன்னு சொல்லிவினோம். கண்ணாளுக்கு புறா போல களத்தில் இறங்குற காட்டி. அது என்ன செங்கன வரைகிறீங்களா? இப்போ வந்து இவர் விளையாடுறதுக்கு வந்துருக்கிறார். இருபாலை ஸ்போர்ட்ஸ் கிளப் இதான் வேண்டும். ஸ்போர்ட்ஸ் கிளப் டிஷர்ட் ஜேசி இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் பற்றி சொல்லுங்க. தொடங்கி ஒரு 12 வருஷமாச்சு. 12 வருஷமா இங்கே நீங்கள் விளையாடி கொண்டு வந்துருக்கிறீங்க. மலையாளங்கள் இருக்க விளையாடுறது இல்லை. ஊருக்கு வந்தோடனே எங்களோட அடையாளம் என்ன இந்த பனை மரங்கள்லாம். இது சின்ன பனை, அங்கே பாருங்க பெரிய பனையில் எல்லாம் இருக்குது. இதுகளை எல்லாம் வெட்டி துப்புரவு செய்து தான் வச்சிக்கணும். அதுக்கு அங்கெல்லாம் அங்கால ஒரு கோயில் இருக்குது, அதையும் காட்டுற மாதிரி பாருங்கள். இதில் வந்து ஒரு குலதெய்வ கோயில் மாதிரி ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அங்காலையும் ஒரு சின்ன கோயில் இருக்குது. மற்றது இதில் ஒரு வைரவர் கோயில் இருக்குது. வாளி போட்டு தண்ணி எழுத்தவில்லை, இந்த கை கட்டின தூரத்தில் தண்ணி இருக்குது. இது ஒரு புளிய மரம் ஒன்று நிற்குது தாங்க. வேல் விளையாடி மாதிரியே நாங்கள் பிரிம்பா விளையாடும். என்ன உள்ளுக்கில் கணக்கை பேர் நிற்கிறோம். அப்புறம் நாங்கள் எங்கள் திறமைய காட்ட வலிக்கிட்டு அங்கே நிற்கிறார்கள் எல்லாம் பயன் திருவிடும். ஒவ்வொரு நாளும் வந்து தங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓய்வெடுக்கிறதுக்காண்டி இங்கே வரவன் ஃபுல்லாக வந்து புல் தரையில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாடுகளை மேய்ஞ்சி ஒன்றில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் அந்த புல்லெல்லாம் வெட்டி இதுக்கே வந்து கன நாட்கள் வந்து அவையில் செலவழிச்சிருந்தோம். ஏன் நீங்கள் இதில் வந்து நிற்கிறீங்க நுனியில்? பந்து வராது விளையாடக்கு இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சரியா ஓடையில் அது கரைச்சல் என்ன. இவர் வந்து விளையாடுற அலுப்பில் இந்த இதில் வந்து நிற்கிறார். லைனில் வந்து நிற்கிறார். ஏண்டா இதில் ஓட தேவையில்லை. ஆனால் கட்சி எதுவும் விட்டால் இப்போ ஆளுக்கு கிளி விழும். இப்படி தான் பாருங்க ஊர் பக்கத்தில் இருக்கிற விளையாட்டு மைதானங்கள் இருக்கு. இது ஒரு தரவ கிரவுண்ட். ஒரு 6 மாதம் விளையாடுவோம். மலைக்கு ஒரு ஒரு ஸ்டார்டிங் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படி ஃபுட்பால் அண்டு இதுக்குள்ளேயும் அதுக்குள்ளேயும் தண்ணிக்குள்ளால ஓடி திரிவோம். இப்போ ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகிட்டோம். ஆனால் இது பாதுகாப்புக்கு இடம் இல்லை. என்ன பந்துகள் படுவா கட்டாய நல்ல வடிவான தொப்பி ஒன்று போட்டுருக்கிறார். கரகோசங்கள் அவனே கிளி மடி ஒன்று
பொறுத்த நேரத்தில் மைக் சதி செஞ்சுட்டு அதனால் நான் காய்ச்சோண்டுமே ரெக்கார்ட் ஆகலை. சரி, இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருப்பேன்டா, எல்லோரும் விளையாட முடிஞ்சது, சரி நாங்களும் பெம்பலை விளையாடுவோம்ண்டு சொல்லியிருப்பேன். சரி, எல்லாம் மறந்துட்டு என்ன வேறு விளையாடுறேன்ட்டு தெரிஞ்சு கொள்றதுக்காண்டி எங்களோட நண்பர் செங்கேன்கிட்ட கேட்டார். அவர் சரியாக கஷ்டப்பட்டு சொல்லி தந்தவர். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். எனக்கு ஞாபகம் இருக்கு, இருந்தாலும் கன நாள் பழக்கம் இல்லாதனால கேட்டு தெரிஞ்சுக்கொன்றார். அவர் இதை சொல்கிறார், எப்படி இருந்தாலும் போட்டதுல என்ற வரி சொல்லி கடைசியில் ஒரு போட்டு காட்டினவர். நானும் சரி விளையாடி பார்ப்போம் என்று போட்டேன். அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கோ. அதில் கை மடக்கி போட்டால் எல்லாம் நோ போல். உண்மையிலேயே எனக்கு இந்த விளையாட்டுகளை கூடுதலாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லுவேன். மைதான பக்கம் கண்ணால் போயில, பள்ளிக்கூட காலத்துக்குள்ள போகிறது, அதுக்கப்புறம் பெருசாக போகிறல. இப்படி இருந்துட்டு சந்தி கேட்க எப்பயாவது தம்பலாக சும்மா விளையாடி பார்க்குறேன்னு தான் சொல்லலாம். கட்டாயம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் அப்படியான விளையாட்டுகள் விளையாடுங்க. ஏன்டா, அப்போ தான் உங்களோட உடலும் உங்களோட மனமும் உற்சாகமாகவும் ஒரு புத்துணர்வாகவும் காணப்படும். சரி, அப்படியே ஃபீல்டிங்கையும் சேவும் வந்து மாறி மாறி கொஞ்சம் நேரம் விளையாடினாங்க. கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு மேல் விளையாடினாங்க. ஆனால் நீங்கள் இதில் ஒரு கொஞ்சம் காணொலியை தான் காணக்கூடிய மாதிரி இருக்கும். நான் விளையாட போறடா. வெயிட் வெயிட் வெயிட், இப்படிதான் வச்சிருக்கணும். டேய் ஒழுங்க, கஷ்டமா போடு. ஓ, ஈஸியா போடுற, கஷ்டமா போடு. இப்போ பழகிற போலருடா போறாரு கிட்டதான் சார். நல்லா கலைக்குது கண்ணால். இப்போ அனுபவம் உள்ள பிளேயர் போடுறார். பார்த்தீங்களா, பேட்டிங் செய்து நாங்கள தான் ஃபீலிங் செய்யணும். ஓ சரி, தானே பந்து இல்லாமல் எடுத்தாச்சு, முடித்தாச்சு. ஒரு கொஞ்சம் நேரம் விளையாடினது வந்து சரியாக கலைக்குது. என்னதான் வேலை இருந்தாலும் வந்து இப்படி கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் ஒரு விளையாட்டு விளையாடி உங்களோட மனதை வந்து அமைதிப்படுத்துங்க. ஒரு நாள் விளையாடின எனக்கு இப்படி கலைக்குதேண்டா சொல்லவே தேவையில்லை. ஒரு நாள் விளையாடினா அவ்வளவு இதாக இருப்பினும். இந்த வீடியோ நிறைவு செய்ய விரும்புகிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதோட வந்து எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடன் அப்டேட் ஆகும். இப்படி என்ன ஒரு வீடியோவில் சந்திக்கும் பிற உங்கள் தமிழ் உங்கள் அலெக்ஸ் விளையாடுறோம். உடம்ப குறைக்கிறேன். இங்கே வேறுங்க சூரிய அஸ்தமனம் எப்படி இருக்காங்க? சூரிய அஸ்தமனம் அப்படியோ இங்கால பக்கம் திரும்பி நான் வந்து சந்திரனும் வந்துட்டு பாருங்க, பனைமரத்துக்கு பக்கத்தில் சந்திரன் வந்திருக்கு.